வணக்கம். இது எங்கள் கொக்கு வைத்தியத்தின் சேனல் மூலமாக வரவிருக்கும் 54வது வீடியோ. இந்த வீடியோவில் பொது நலன், சமூக நலன், பொது சேவை சம்பந்தமாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது இந்த வீடியோவில் சுயநலம், அதாவது தன்னலம் கருதாமல் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் மக்களின் நலனுக்காகவும் தன்னைத்தானே ஈடுபடுத்தி கொண்டு ஆசைப்பட்டு செய்வதே சமூக பணி. இதற்கு பெரிய முதலீடோ பண வசதியோ பெரிய பணக்காரராகவோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இது மாதிரி பொதுநல சேவை செய்வதற்கு மனம் இருந்தால் போதும். இது மாதிரி சமூக பணியில் ஈடுபடுறவங்க முதல்ல குழந்தை பருவத்திலிருந்தே சமுதாய நலனில் அக்கறை கொண்டவராக இருந்தால் மட்டுமே முழு ஆர்வத்தோடு அந்த சமூக பணியை மேற்கொள்ள முடியும். அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே கொடுத்து உதவுதல், தன்னிடம் இருப்பதை மற்றவருக்கு பகிர்தல், இது மாதிரி செயல்பாடுகளை கற்றுக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா அவங்க மாணவர்களாகும் பொழுதும் சமூக சேவையில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. வருமானம் கொண்ட மனிதர்களாக இருக்கும் பொழுதும் சமூகத்திற்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. ஓய்வு காலத்திலையும் நாம் சமுதாயத்திற்கு ஏதாவது அர்ப்பணிப்பு செய்யணும் அப்படிங்கிறத மனசில் ஆழமாக பதிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு மனிதன் சமூக பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வதற்கு பெற்றோருடைய வளர்ப்பும் அவர் சார்ந்த பள்ளி ஆசிரியர்களினுடைய ஈடுபாடும் அந்த மனிதனை நல்லாவே சமூக நலனுக்கு சேவை செய்வதற்காக தயார்படுத்தி கொடுக்குங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு சமூக நலன் சேவை அது மாதிரி ஒரு மனசில் ஆழமாக பதிய வைக்கணும் பெற்றோர். அதாவது ஒரு சின்ன சின்ன பென்சில் ரப்பர் இல்லாத பிள்ளைங்களுக்கு தன் குழந்தை வழியாக கொடுத்து உதவ சொல்வது, பகிர்ந்து கொள்வது, சாப்பாடாக இருக்கட்டும், ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான தீனியாக இருக்கட்டும், பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிடுவது, பகிர்ந்து உண்ணும் பழக்கத்தை ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து நாம் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களோடு நம்ம இணைந்து இருக்கணும், மற்றவர்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணுங்கிற ஒரு மனசில் ஒரு ஆசை உண்டாகும். கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் இந்த சமுதாய நலனை சார்ந்து ஏதாவது ஒரு பணி செய்யணும்னு நினைக்கணும். இப்போ இருக்கிற நிறையா மாணவர்கள் இது மாதிரி சேவை செய்கிறது நம்ம என்ன வேலைக்காரனா, நம்ம எப்படிங்க இந்த வேலையை பார்க்குறது அப்படின்னு நிறையா மாணவர்கள் இன்றைக்கி கூச்சப்படுறாங்க, நிறையாவே ஹெசிடேட் பண்ணுறாங்க. சமுதாய சேவை என்பது நாம் ஏதோ அடிமைத்தனமாக வேலை பார்க்க போகிற மாதிரியும் இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாமாங்கிற மாதிரியுமான ஒரு ஹெசிடேஷன் இன்றைக்கி உள்ள மாணவர்கள்ட்ட இருக்குது. அதை அப்படியே நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த சமுதாயத்தில் ரொம்ப பின்தங்கிய மக்களுக்கு அரசு திட்டங்கள் என்ன இருக்குது அதெல்லாம் அவங்க சொல்லலாம். அதாவது மாணவர்கள் நிறைய பண உதவி செய்ய முடியாது இந்த சமுதாய சேவையில். அவங்க தன்னால் இயன்ற உடல் உழைப்பு, மன ரீதியான ஒரு தாக்கங்களின் வெளிப்பாடை மக்கள்கிட்ட கொடுக்கலாம். ஒரு பேங்க்கோ போஸ்ட் ஆஃபீஸோ இருக்குது, அதில் நாம் வந்து பாமர மக்களாக வர்றவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ நாம் அந்த ஃபார்மை எழுதி கொடுத்து உதவலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப பணமாக செலவழிய போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து ஊர்வலம் போகலாம். ஊர்வலம் எப்படி அப்படின்னா அந்த ஊர்வலமானது ஏதாவது ஒரு கருத்தை விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஊர்வலமாக இருக்கணும். அதாவது ஒரு வைரஸ் காய்ச்சலாக இருக்கட்டும், ஒரு மலேரியாவாக இருக்கட்டும், ஒரு நோய் தடுப்பு வழிமுறைகளை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கலாம். சுத்தமாக இருப்பது பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கலாம். பிளாஸ்டிக் தவிர்ப்பு, அது பிற்கால சந்ததியினரை எந்தெந்த மாதிரியெல்லாம் தாக்கும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சொல்லலாம். அனாவசியமான நீர்த்தேக்கம், தேவையில்லாத நீர்த்தேக்கங்களை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது கொசு வரும், இது மாதிரியான சின்ன சின்ன விழிப்புணர்வுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பணம் அவசியப்படாது. இது மாதிரியான மாணவர்கள் மக்களை சந்தித்து நிறைய விழிப்புணர்வு தாக்கங்களை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய கல்வி எந்தளவுக்கு முக்கியமானது, பெண் உரிமை என்பது என்ன, பெண்கள் முன்னேற்றத்திற்காக இந்த சமுதாயத்தில் நாம் என்ன மாதிரியெல்லாம் அவங்களுக்காக நம்ம செய்யணும், அது மாதிரி இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். சரி, இன்னும் சில ஃபிசிக்கல் ஹெல்ப்பு இந்த சமுதாயத்துக்கு அவங்க செய்யலாம். அதாவது ஒரு ஆலய தூய்மை இருக்கட்டுமே, அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த ஆலயங்களை நண்பர்கள் குழுக்களாக சேர்ந்து நம்ம ஒரு ஆள் பார்க்க முடியாத வேலைகளை 4-5 நண்பர்களோ 10 பேரோ சேர்ந்து ஒரு தூய்மை பணியை மேற்கொள்ளலாம். சரி, மரம் நடலாம், அது வருங்கால சந்ததியினரை ஒரு மூச்சுக்காற்று கொடுத்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம யாரோ வச்ச மரத்தில் தான் இன்றைக்கி நிழலில் உட்காந்துருக்குறோம். நாம் நிறைய மரங்களை நட்டோம் அப்படின்னா அது வருங்கால சந்ததியினருக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும்.
இது மாதிரி கல்லூரி மாணவர்கள் இந்த சமுதாய பணியில் ஈடுபடும் பொழுது வசதி படைத்த மக்களிலிருந்து வசதி குறைவான ஏழ்மையான மக்கள் வரைக்கும் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு வகையான வழிகளில் மக்கள் எவ்வாறெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எந்த மாதிரியெல்லாம் வசதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு நிலைகளை தெரியும் பொழுது உழைப்புன்னா என்னங்கிறத உணர்ந்துக்குவாங்க. இது மாதிரி மாணவ பருவங்களில் சேவை செய்வது அந்த மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன மாதிரியான தாக்கங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மாதிரி ஈடுபடும் மாணவர்கள் மனதில் குழப்பங்கள் இருக்காது, மனதில் தெளிவான ஒரு நிலை இருக்கும், அவங்க திருப்தியாக இருப்பாங்க, ஆத்ம திருப்தியாக செயல்படுவாங்க, அவர்கள் மனமானது மகிழ்ச்சி அடையும், நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் மட்டுமே உருவாகும். அது மட்டும் இல்லை, இது மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் இருக்கும், மற்றவர்களும் இது மாதிரி நாம் சமுதாய பணிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தியையும் இவங்க மற்றவங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும். இது மாதிரி மாணவர்களுக்கு நல்ல சிந்தனைகளோடு மட்டுமல்லாது உயர்ந்த எண்ணங்களோடு மட்டுமல்லாது அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். வாழ்க்கையில் நாமளால் வாழ முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அந்த மாணவருக்கு கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் முழுமையான ஈடுபாடு கொண்டு அந்த பணியை செய்தால் வருங்காலத்தில் மக்கள் சிறக்க பாடுபட வேண்டிய ஒரு நிலைக்கு தலைமை பொறுப்புக்கு கூட அவங்க வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆதலால் மேல்நிலை கல்வி கல்லூரி மாணவர்கள் நம்ம என்எஸ்எஸ்ஸு, என்சிசி, ஆர்ஆர்சி, ஒய்ஆர்சி இது மாதிரி கிளப்புகளின் மூலமாகவும், இது மாதிரியான நிறுவனங்கள் மூலமாகவும், இது மாதிரியான கேம்ப்பு மூலமாகவும் தான் நம்ம பணி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இதற்கு மனம் இருந்தால் போதும், சர்டிஃபிகேட்டுக்காக பணி செய்கிறதுங்கிறது வேறு, சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பணி செய்யணுங்கிற நிலைப்பாட்டை விட்டுட்டு தன்னார்வத்தோடு அனைத்து பணியும் செய்தால் அதுவே மகிழ்ச்சி. அடுத்ததாக பணி செய்வோர், பணியிலிருந்து ஓய்வு பெற்றோர், வசதியானவங்க இவங்களுக்காக சில செய்திகள். அதாவது இது மாதிரி மக்கள் எல்லாருமே ஃபினான்சியலி ஹெல்ப் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஆதரவற்ற குழந்தைகளுடைய இல்லத்துக்கு சென்று அவங்க உடுத்துறதுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம், முதியோர் இல்லத்துக்கு போகலாம், அங்கே போய் ஒரு நாள் உணவு அளிப்பதற்கான ஒரு தொகையை கொடுக்கலாம், அது மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம். இவங்க இது மாதிரியான பணி செய்யும் பொழுது ஆத்ம திருப்தியாக வருங்கால சந்ததியினருக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து விட்டு செல்லலாம் என்பதில் ஐயமில்லை. இந்த இயற்கை சீற்றங்களான புயல், மழை, வெள்ளம், சுனாமி இது போன்ற இயற்கை சீற்றங்கள் வரும் பொழுது மக்கள் வெகுவாகவே பாதிக்கப்படுறாங்க. அது மாதிரி நேரங்களில் வசதி படைத்தோர் அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண உதவி பண்ணலாம். மாணவர்கள் பண உதவி பண்ண முடியாது, அவங்களால் முடிந்தவரை உடல் உழைப்பை அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் நாம் இந்த சமுதாயத்தில் பஸ் ஸ்டாண்டுகள்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பொது இடங்கள்லேயும் பார்க்குறோம், உணவின்றி தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி மக்களெல்லாம் இன்னும் பசியால் வாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அனைவரும் அறிந்த உண்மையே. ஆதலால் வசதி படைத்தோர் ஒரு இந்த வீடியோ மூலமாக ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது ஒரு விழா காலங்கள்லேயோ, பிறந்தநாள் விழா, கல்யாண விழா, ஒரு பொங்கல், தீபாவளின்னு வரக்கூடிய விழா காலங்களில் ஆடம்பரமான செலவுகளாகிய வெடி வெடிப்பது, அலங்காரம் செய்வது போன்ற நிகழ்வுகளில் நிறைய பணத்தை விரயம் பண்ணுவதை விட இது மாதிரி தொண்டு நிறுவனங்களுக்கு ஏதாவது தங்களால் முடிந்த அளவுக்கு செய்து உதவி செய்யலாம் என்பது என்னுடைய சின்ன ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளலாம். முதியோருக்கு மூன்றாம் காலாகிய கைத்தடி, கையில் பிடிச்சிருப்பாங்கள்ல அந்த ஊன்றுகோல் வாங்கி கொடுத்தா கூட அது மிகப்பெரிய சேவைங்க. பெரிய அளவில் தான் சேவை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன உதவிகள் நம்மளால் இயன்ற அளவுக்கு செய்யலாம். இது மாதிரி மாணவர்களும் வசதி படைத்தோரும் இந்த சமூக பணியில் நிறைய பேர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்ய ஆரம்பித்து விட்டால் ஏற்றத்தாழ்வுகளை நிறையாவே வந்து நம்ம குறைக்கலாம். அதே சமுதாயத்தில் கீழ்த்தட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஆதரவாக இருந்ததாக வாழும் காலத்தில் மகிழ்ச்சி அடையலாம் என்பதே இந்த வீடியோவின் சாராம்சம். இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.